தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. அவையோர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை சொல்லி, இந்த பொது சிவில் சட்டம் என்பதில் இதை புரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை இந்த இடத்துல நமக்கு என்று நான் சொல்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை, காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிற இந்த குழப்பத்தை போக்குவதற்கு இந்த விவாதம் பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். 40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, 60 ஆண்டுகளாக இதை பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று காங்கிரசினுடைய குமாரமங்கலம் கேட்டார். 60 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்ததுனால தான் இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம் அடைந்தவுடன் ஆட்சியில் இருந்திருந்தால் இது போன்ற விவாதம் நடத்தியிருக்க வேண்டிய அவசியமே பாண்டேக்கு வந்திருக்கார். 9 ஆண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சியில் என்ன சாதனை செய்தார், என்ன சாதனை செய்தார்னு அண்ணன் உதயகுமார் கேட்டார். என்ன செஞ்சார்னு கேட்கல, ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் எத்தனை அடப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே நரேந்திர மோடி ஆட்சி. ஒரு அடப்பு கிளியர் ஆயிடுச்சு, இன்னைக்கு அடுத்த அடப்பு தயாரா இருக்கு. பக்கத்துல விழுப்புரத்துலயே அடப்பு போட்டாங்க, ஆனால் நாம் பார்க்க போகிற அடப்பு வேற, அவங்க காமிக்கிற அடப்பு வேறையாக இருக்கிறது. இது எத்தனை தாலி கட்டுறது, தாலி கட்டுறதா வேண்டாமா, இதுக்கும் பொது சிவில் சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே வராது. அக்கா மகளை கட்டிக்கலாமா, தங்கச்சி மகளை கட்டிக்கலாமா, உதயகுமார் அண்ணே நீங்கள் இந்த வயசில் எந்த யார் மகளையும் நீங்கள் கட்டிக்கங்க, எங்களுக்கு அது அப்ஜெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது என்பதை நினைத்துக்கொண்டு நீங்கள் அதை புரிந்து கொள்வது தான் பொது சிவில் சட்டம். அதனால் இந்த ஆன்மீக விஷயங்களில், மத சம்பிரதாயங்களில், மத நம்பிக்கைகளில் அதற்கும் இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், இந்து எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமியர் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கிறிஸ்தவர் தன் மத நம்பிக்கையின்படி எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ, அந்த பெண்ணுக்கு திருமண வயது என்ன இருக்க வேண்டும் என்பதில் இந்த பொது சிவில் சட்டத்துக்கு சம்பந்தம். அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ, அவன் வாழ்க்கையில் எத்தனை திருமணம் ஒரு மனைவி இருக்கும் போதே செய்து கொள்ள முடியும் முடியாது என்பதில் பொது சிவில் சட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு என்ன, 4 மனைவிகளுடன் வாழ்கிற ஒரு நீதிபதி 2வதாக திருமணம் தெரியாமல் செய்து கொண்ட ஒரு இந்துவை தண்டிக்கலாம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்டம். அவர் 4 திருமணம் பண்ணி இருக்கலாம், அது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்போ இது இதுல வந்து இதுக்கு யாருக்கும் எந்த தவறும் இல்லை, வரலாற்றில் அப்படி நிகழ்ந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், மாறித்தான் ஆக வேண்டும். இதே புதுச்சேரியில இதே அரங்கத்தில் பாண்டேவை தலைமையாக வைத்து பொது சிவில் சட்டம் நிறைவேற்றி ஐயா மோடிக்கு பாராட்டு விழா இந்த புதுச்சேரி அரங்கத்திலேயே நடக்கத்தான் போகுது, இங்கே நடக்கும். அதுக்கும் யூனிட்டி தானே முக்கியம், அதுக்கும் நான் தானா, உங்களை விட்டா வேற சங்கி எங்களுக்கு வேற யாரு கிடைப்பாங்க, நீங்க உங்களை சங்கி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நாங்கள் உங்களை அப்படித்தான் பார்க்கிறோம். தேசத்தை போற்றுகிற எவனும் சங்கிதான், அவன் பிஜேபி காரனா இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆர்எஸ்எஸ் காரனா இருக்குன்னு அவசியம் இல்லை. அன்றாட பிரார்த்தனையில இந்த தேசத்தை தெய்வமாக நினைத்து போற்றுகின்ற எவனாக இருந்தாலும் அவன் சங்கிதான். உங்களுக்கு தகவல் சொல்றேன், அனுமன் சாலிசாவில் ஆஞ்சநேயரையே சங்கின்னு அழைக்கிறாங்க, ஆஞ்சநேயருக்கு சங்கின்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க கூட இந்த நிகழ்ச்சியவே ஆஞ்சநேயர் துதிப்பாடி தான் ஆரம்பிச்சதுனாலதான் உங்களுக்கு சங்கின்னு பேர். இதை நான் புரிந்து கொள்வதற்கு தான் இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, இந்த குழப்பம் தான் காரணம். ஆனால் உதயகுமார் அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நான் கூட நினைச்சேன் இவ்வளவு படித்தவர் விவரமானவர் அவருக்கே இவ்வளவு குழப்பம் வருகிறது அப்படின்னு நான் யோசித்து கொண்டே இருக்கும்போது அவரே பதில் சொன்னார், எங்க அப்பா டிஎம்கேல இருந்தாரு அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு தெளிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா, அதனாலதான் அந்த தெளிவு வருவதற்கு நாங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிவாளி இருக்கார், அவர் மேடைதோறும் முழங்குறார், சீக்கியர்கள் தலைப்பாகையுடன் இராணுவத்தில் இருக்கலாமா,
சீக்கியர்கள் தாடியுடன் இருக்கலாமா? சீக்கியர்கள் கத்தியுடன் பயணம் செய்யலாமா? இவர்களுக்கெல்லாம் பொது சிவில் சட்டம் வருமா? இது பொருந்துமா? என்ன அபத்தம்! சீக்கியர்கள் கத்தி வைத்திருப்பது, தாடி வைத்திருப்பது, தலைப்பாக அணிந்திருப்பது அவர்களது மத சடங்கு, மத சம்பிரதாயம். அது இருந்தால்தான் அவன் சீக்கியன். நீங்க ரிலிஜியஸ் சீக்கியரை விடுங்க, ஒரு கம்யூனிஸ்ட் சீக்கியர் இருந்தார் ஹர்கிஜர்ஜன் சுர்ஜித் சிங். கம்யூனிஸ்ட் ஜாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லுகிற கட்சி கேரளாவில் ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் பேர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. நம்பூதிரிப்பாடுன்றது ஒரு ஜாதியின் பெயர். ஹர்கிஷன் சுர்ஜித் சிங் ஒரு பொதுச் செயலாளர் இருந்தார். சீக்கிய அடையாளத்துடன் தலப்பா கட்டியிருந்தார், தாடி வச்சிருந்தார், கத்தி வச்சிருந்தார். சீக்கிய அடையாளத்துடனே அவர் இருந்தார். அப்போ அந்த அடையாளம், அந்த மத உரிமை, அந்த ஆன்மீக மரபுகள் இந்த பொது சிவில் சட்டத்தில் கேள்வியே கேட்கப்பட மாட்டாது. நீ ஒரு நல்ல முஸ்லீமாக இரு என்பதுதான் ஐயா மோடி உங்களுக்கு சொல்கிற அறிவு. நீங்கள் நல்ல கிறிஸ்தவராக இருங்கள், நீங்கள் நல்ல இந்துவாக இருங்கள், ஆனால் எப்போது திருமணம் என்று வருகிறதோ, எப்போது விவாகரத்து என்று வருகிறதோ, எப்போது ஜீவனாம்சம் என்று வருகிறதோ, சொத்துரிமை என்று வருகிறதோ, வாரிசுதாரர் என்று வருகிறதோ, உயில் எழுதி வைக்கிறோமோ, நாம் தத்தெடுத்துக் கொள்கிறோமோ, இவற்றிலெல்லாம் மத அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. அவன் எந்த மதத்தை சார்ந்தாலும் இந்த விஷயங்கள் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொது சிவில்கள். அவ்வளவுதானே. நான் வருத்தப்படுகிறேன். அவள் இந்து பெண்ணோ இஸ்லாமிய பெண்ணோ, 70 வயதான ஒரு பெண்மணிக்கு உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது நீங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி. ஷாபானு கேஸ் என்ன? உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தீர்ப்பு கொடுக்குது, 70 வயது பெண்மணி, ஆதரவற்றவள், நீங்க அவள் விவாகரத்து செய்திருக்கிறீர்கள், அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு. நான் எங்கள் மதத்தை பயன்படுத்தி நான் ஜீவனாம்சம் தரமாட்டேன் என்று சொல்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாம். அதற்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு. அப்போது பிரதமராக இருந்த ஐயா ராஜீவ்காந்தி இதற்கு ஆதரவு. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டத்தையே திருத்தினார் ராஜீவ்காந்தி. காங்கிரசுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்க கேள்வி கேட்க விரும்பு. ஒரு ஏழை பெண்ணுக்கு, அபலை பெண்ணுக்கு, கைவிடப்பட்ட பெண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஜீவனாம்சம் கொடுங்கள் என்று சொன்ன பின்பு அதை மறுதளிக்கிற ஒரு சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் ராஜீவ்காந்திக்கு இருந்ததா? காங்கிரஸ்க்கு இருந்ததா? இன்னைக்கு காங்கிரஸ் அண்ணன் இங்கே வந்து கேட்கிறாரு, நீங்க ஏன் 60 வருஷமா இதை நிறைவேற்றலன்னு. இப்படி பிரதமரை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்க முடியும்? எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? ராமர் கோயிலை ராஜீவ்காந்தி தான் திறந்து விட்டாருன்னு உதயகுமார் அண்ணன் சொன்னாரு. இல்ல, ஃபைசதாபாத் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அங்கே ராமர் ஆலயத்தினுடைய ஆலய பூட்டுகள் திறக்கப்பட்டன நீதிமன்ற ஆணையின்படி. ஒருவேளை அந்த பூட்டு அப்போது திறக்கப்படாவிட்டாலும், நாட்டில் 80களில் எழுந்திருந்த இந்து எழுச்சி அந்த பூட்டை திறக்காவிட்டாலும் உடைக்க தயாராக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து. இப்போ ஒரு பெரிய ஃபேஷன், பிஜேபியை எதிர்க்கிறவங்க பிஜேபி எதிர்த்தா பிரச்சனை இல்லை, அது அரசியல். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களாம் வந்து வம்பு வண்டியில ஏறி இந்து மதம்னே ஒண்ணு இல்லை, இந்துன்னே ஒண்ணு இல்லை, இந்து வாழ்க்கை முறைன்னே இல்லைன்னு நேரடியா இந்து மதத்தை அட்டாக் பண்றாங்க. நாங்க கூட பாரதிய ஜனதா கட்சியில சிறுபான்மையினருடைய வகுப்புவாதம் என்றாவது ஒன்று இருந்தால் அதை மாத்திரம்தான் தாக்குகிறோமே தவிர, மதங்களை புனிதமாக பார்க்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ பார்சியோ யூதனோ அவர்களெல்லாம் போற்றுகிறோம். நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லி இந்து மதத்தை எதிர்க்கிறீங்க, இது காங்கிரசும் விதிவிலக்கு இல்ல. ஏன் இந்து இல்லைன்னு சொல்றீங்க? கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களும் பெண்களும் எழுந்து நின்று நான் இந்து என்று கர்ஜிக்கிற தேசம் இன்னைக்கு பாரத தேசம். இதெல்லாம் இந்து இல்லையா? எந்த சட்டம் சொல்லணும்? எந்த டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லணும்? நான் இந்துன்றதுக்கு இந்த நாட்டில் எவன் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்? எங்க அப்பா இந்து, எங்க அம்மா இந்து, நான் இந்து, நான் உதயகுமார் கை குமாரமங்கலத்தை சான்றிதழ் கேட்டு காத்திருக்கிறேன் இந்த மன்றத்தில், நான் இந்து என்று பெருமையாக சொல்கிறேன். இந்த உணர்வை நான் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து உள்வாங்கி இருக்கிறேன். விவேகானந்தர் சொல்கிறார், இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் 1000 மின்னல்கள் உன் உடம்பில் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் தான் நீ இந்து என்று சொல்கிறார். விவேகானந்தர் குறை சொல்லுவீங்களா நீங்க? இந்தியாவில் இருந்து எந்த மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணி சிகாகோல போய் பேசிட்டு வந்தார் விவேகானந்தர்? இந்து மதத்தினுடைய பிரதிநிதியாக போனார். இங்க இருந்து போனவங்க கிறிஸ்தவங்க போனாங்க, முஸ்லீம்கள் போனாங்க. அப்ப நீங்க எல்லாம் இந்து மதம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அமெரிக்காவினுடைய சிகாகோனுடைய வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ல விவேகானந்தா தி ஹிந்து மாங்க் அப்படின்னு அச்சடிச்சு கொடுத்தான், அத்தனை பேருக்கு கொடுத்தான். அப்ப இந்து மதம் எப்படி இருந்தது? உங்களை எல்லாம் ஆதரிக்கிற, போற்றி புகழ்கிற, போலி செக்குலரிசம் பேசுகிற ஆங்கில பத்திரிகைக்கு ஏங்க இந்துன்னு பேர் வச்சிருக்கான்? மாத்தி தொலைக்க வேண்டிய, மாற்ற வேண்டியது. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் உருவாக்கினீர்கள் இந்த நாட்டில்? இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ். அப்ப எப்படி இந்து வந்துச்சு?
Hindustan Aeronautics, apoi apoi Hindu vanduchu, Hindustan Photo Films, apoi apoi Hindu vanduchu, Kumaramangala Hindustan Petroleum, neenga poi petrol poda koodadhu, Hindustan. இதெல்லாம் இந்துஸ்தான் ஏத்துக்குவீங்க, ஆனா இந்துன்னு ஒரு மதம் இல்லை. காங்கிரசே சங்கீதம் போல தெரியுதே, காங்கிரசே சங்கீதம். இந்திய அரசியலின் முதல் மூத்த சங்கி இந்திய தேசிய காங்கிரஸ் தான். 1942 ஒரு தகவலுக்காக சொல்றேன், 1942 பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளிக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தது. உதயகுமார் என்ன சொன்னாருன்னு, ஹிந்துக்கள் இல்லை, இந்து மதம் இல்லைன்னு சொல்ல வரல. நம்மளுடைய அரசமைப்புலேயே தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஹிந்துன்னு சொல்லும் போது எவர் முஸ்லீம் இல்லையோ, எவர் கிறிஸ்தவர் இல்லையோ, மற்றவர் எல்லாருமே ஹிந்துன்றாங்க. சீக்கியர் தனி மதம், ஆனால் அவர் ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். ஜைனம் தனி மதம், ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். பௌத்தம் தனி மதம், ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். அப்போ ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன், மணிகண்டன், ரங்கராஜ் பாண்டே, மோகன் குமார் அம்மலம், சுபோதயகுமார் ஹிந்துன்னு சொல்லலை. யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்டின் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவர்கள் ஹிந்துன்னு சொல்கிறாங்க. அதை தான் கேட்குறேன். அது காரணம் சொல்கிறேன். ஒரு கவிஞர் எழுதுனா, கோடிக்கணக்கான மீன்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடலில் நீந்தி கொண்டிருக்கிறன, கடலில் பாதை இல்லை. லட்சக்கணக்கான பறவைகள் வானத்தில் பறக்கிறது, வானத்தில் ஒரு பாதை இல்லை. அது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மகான்கள் வாழ்ந்த இந்த தர்மம், இதற்கென்று ஒரு பெயர் இல்லை என்ற காரணத்தினால இந்து என்ற பெயர் வரலாற்றில் இல்லை. ஒரு மதம், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு புத்தகம் என்ற அடிப்படையில் உருவானது இஸ்லாமும் கிறிஸ்தவம். நாங்கள் போற்றுகிறோம், அதை மதிக்கிறோம். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். ஆனால் அதே அடிப்படையில் தான் இன்னொரு மதம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு தவறு. அவங்களா ரிலிஜன் ஆஃப் புக்ஸ், இது ரிலிஜன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்து மதம் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் உருவாடு. அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை என்பதற்காக, இவனெல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை என்பதற்காக எத்தனை வருஷத்துக்கு இவனை கொச்சப்படுத்துவீங்க, எத்தனை வருஷத்துக்கு இவனை ஏளனப்படுத்துவீங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு இவனது ஆன்மீக நம்பிக்கையில நீங்க மறுதளிப்பீங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதனால்தான் உங்களுக்கு இந்துத்துவம் என்ற வார்த்தையில உங்களுக்கு அதுல கஷ்டம் இருக்கு. அதை பத்தி கேட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. இந்து என்பது இன்னைக்கு ரியாலிட்டி. வரலாற்றுல என்ன சொல்லியிருக்கு, டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருக்கு, வேத இதிகாசங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, இருக்கா இல்லைன்றதா இல்ல. இன்னைக்கு 100 கோடி இந்துக்கள்ல 90 கோடி பேர் நான் இந்து என்று சொல்லும் முறை இவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் என்பதுதான் நான் சொல்ல வருகிற வாதம். நான் காமன் சிவில் கோடுக்கு வருகிறேன். காமன் சிவில் கோட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் ஐயா கலைஞர் முதல்வராக இருக்கும்போது பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம்னு கொண்டு வந்தார். 1989 ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அப்போ கலைஞர் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சொத்துரிமை கொடுத்துட்டாருன்னு திமுக காரங்களாம் மேடையெல்லாம் முழங்கினாங்க, தீகா காரங்களாம் முழங்கினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் பெண்களுக்கு அந்த சொத்துரிமை இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பெண்களுக்கு ஐயா கலைஞர் கொண்டு வந்த சொத்துரிமையின்படி சொத்துரிமை இருக்கா? இல்லையே. கலைஞரே கொண்டு வந்தாலும் இது செல்லாது. ஏன் பொது சிவில் சட்டம் இல்லை? அப்ப நீங்க திமுக நேர்மையான கட்சியாக இருந்தால் என்ன போட்டிருக்கணும்? கலைஞரின் இந்து பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் நீங்க பயன்படுத்தியிருக்கணுமா இல்லையா? அந்த வார்த்தையை இதை முழுக்க இதை யாரு பவுண்ட் ஆகிறாங்க? இந்து பெண்களுக்கான சட்டம். அதே முஸ்லீம் பெண்ணுக்கும் கிறிஸ்தவ பெண்ணுக்கும் கிடைக்கல, பொது சிவில் சட்டம் இல்லை. நாங்க அதைத்தான் சொல்றோம். ஒரு இந்து பெண்மணிக்கு கிடைக்கிற, என் சகோதரிக்கு கிடைக்கிற அத்துணை சொத்துரிமையும் என் முஸ்லீம் சகோதரிக்கும் கிடைக்கணும், என் கிறிஸ்தவ சகோதரிக்கும் கிடைக்கணும் என்று சொல்றேன். நான் விவாகரத்துக்கு மனு செய்தால் மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸாக இருந்தால் அதிகபட்சம் 3 மாதமோ 6 மாதமோ ஒரு விவாகரத்து பெற்றுக்கொண்டு அவன் மறுமணம் செய்வதற்கு அந்த பொண்ணோ பையனோ தயாராகி போகிறான். ஆனால் இதுவே கிறிஸ்தவத்தில் ஒரு விவாகரத்து வாங்குவது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ அங்கே விவாகரத்துக்கான சட்டங்கள் மிக கடுமையாகப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த குடும்பத்துக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணுமே? ஒரு இஸ்லாம் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கிற அந்த வறுமை, ஒரு இந்து குடும்பங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு கிடைக்கட்டுமே நினைக்கிறது தாங்க சிவில் சட்டம். கிறிஸ்தவ திருமண முறையில் போய் தலையிடுறது இல்லை. நீ சர்ச்சில் கல்யாணம் பண்ணாத, ஒரு ப்ரீஸ்ட வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாத, நீ ஜீசஸை பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் பண்ண, அப்படி இல்லை. இது மதத்தில் தலையிடுவது, நம்பிக்கையில் தலையிடுவது. ஆனால் விவாகரத்துக்கான சட்டங்கள் என்று வரும்போது அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாம். இன்னைக்கு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் திருமணம் செய்து கொண்டால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு தனியாக இருக்கு. அப்போ இது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏன் இருக்க வேண்டும்? இது இதை ஒன்றாக நாம் கொண்டு செலுத்த முடியும் என்றுதான் நாம் சொல்கிறோம். இப்போ காமன் சிவில் கூட எதிர்க்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், எங்க மதத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். சங்கர், சலீம், சைமன் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சங்கர், ஒருத்தர் சலீம், ஒருத்தர் சைமன், அப்படி இருக்கார்.
இப்போ காமன் சிவில் கோடு மாத்திரம் எதிர்க்கிறீங்கல்ல, ஏன் ஒவ்வொரு மதத்துக்கும் கிரிமினல் ஆக்டும் தனித்தனியா இருக்கணும்னு கேளுங்களேன், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இந்தியன் பீனல் கோடு அந்தந்த மதத்துக்கு அந்தந்த சட்டத்தின்படி பீனல் கோடு வச்சுக்கோங்க. சங்கர் கொலை பண்ணான்னா 8 வருஷம் ஜெயில், சலீம் கொலை பண்ணான்னா ரோட்ல நின்று கல்லால் அடிச்சு கொல்லணும் அவனை, சைமன் கொலை பண்ணான்னா அவனை ஆணி அடிச்சு கொண்டு வர வேண்டியதான். அப்படி வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா? காமன் சிவில் கோடை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னா இந்தியன் பீனல் கோடுக்கும் மதவாரியாகத்தான் வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நான் இதை எதிர்ப்பேன், முடியாது கூடாது. தண்டனை குற்ற தண்டனைவியல் சட்டம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, அது மனிதர்கள் சார்ந்து இருக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அதே தண்டனை. முன்னால நம்ம ஊர்ல சினிமா எல்லாம் பார்த்துருப்போம், கிராமத்தில் ஒரு பொண்ணு ஒருத்தன் கற்பழிச்சிருவான், ஊர்ல நாட்டாம பெரியவங்களாம் ஒன்று சேர்ந்து வினோதமா தீர்ப்பளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மைனர் குஞ்சு எல்லாரும் வச்சு அந்த பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சிருவாங்க. அப்போ அவன் அந்த பொண்ணு அவனுக்கே கட்டி வைக்கிறத விட வேற தண்டனை அவனுக்கு வேண்டான்னு நினைச்சிரு ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு அப்படி தீர்ப்பு சொல்ல முடியுமா? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இன்னைக்கு நீதிமன்றம் அந்த மாதிரி விஷயங்களில் மிக கடுமையான தண்டனை தரும்போது நாங்கள் பாரம்பரியமாக இப்படித்தானே இருந்தோம், நாங்கள் அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னானா? அம்பேத்கர் எப்போ ஹிந்து கோடு பில் கொண்டு வந்தாரோ, எப்போ பலதார மன தடை சட்டம் கொண்டு வந்தாரோ, அத்துணை இந்துக்களும் அதை ஏற்று போற்றினார்களா இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. அப்படி ஒன்றும் இஸ்லாமில் இத்தனை கல்யாணம் பண்ணணும் அத்தனை கல்யாணம் பண்ணணுன்றது ஒரு ரிலிஜியஸ் டாக்டரின் கிடையாது. அப்படி அந்த காலகட்டங்களில் அந்த கான்டெக்ஸ்டில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் காலம் மாற மாற ஒரு புதிய வாழ்க்கை முறை உருவாகும் போது நமது இறை நம்பிக்கை பாதிக்காமல், நமது மத வழிபாடு பாதிக்காமல், நமது ஆன்மீக வளர்ச்சி பாதிக்காமல், இந்த மாதிரி சிவில் சட்டங்களில் ஒரு பொதுமை ஏற்றுக்கொள்வது சரிதான். யூனிட்டி தான் வேணும், யூனிஃபார்மிட்டி வேண்டாங்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்கள்லாம் யூனிட்டியாக ஒற்றுமையாக தான் இருக்கீங்க, பிறகு எதுக்கு யூனிஃபார்ம்னு ஒரு சீருடையை கொண்டு போய் கொடுக்குறீங்க? நீங்கள் சீருடை கொடுக்காட்டி எங்கள் யூனிட்டியாக தானே இருக்காங்க. யூனிட்டியும் வேணும், யூனிஃபார்மிட்டியும் வேணும் என்பதுதான். அதனால தானே ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கொடுக்குறோம். காவல்துறைக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? ஏன் யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியது? காவல் தான் அங்கேயும் பரதானியை விடாமல் தடுத்துட்டீங்களே, அங்கேயும் பரதானியை விடாமல் தடுத்துட்டீங்களேன்னு. கோவாவில் பாருங்க, கோவாவில் 1867 போர்ச்சுகீசியர் ஆண்ட பகுதி கோவா, இங்கே பிரெஞ்சுக்காரர் இந்த மாதிரி எங்கள் போர்ச்சுக்கல் இருந்தான். 1867 பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டான். இத்தனைக்கும் கோவா என்பது மிக அதிகமாக கிறிஸ்தவர் வாழ்கிற மண். எந்த கிறிஸ்டியனும் இதுவரைக்கும் பொது சிவில் சட்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த சட்டத்தின்படி இங்கே இருக்க முடியாது, நாங்கள் ஒரு புகார் இல்லையே, இத்தனை வருஷமா இல்லையே, 2 நூற்றாண்டா பிரச்சனை இல்லையே. ஒரு கோவாவில் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற பகுதியில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் சாத்தியம் என்றால், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது சாத்தியம்தான் என்று சொல்கிறோம் நாங்கள். ஏன் முடியாது? உத்தரகண்டில் முடியும், இப்போ அடுத்தடுத்து மாநிலங்களில் வரப்போகுது. எந்த இந்தியாவை முழுக்க முடியுமோ முடியாதோ தமிழகத்தில் அது முடியும் என்பதுதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்லிக்கொள்வோம். ஏன்னா நீங்கள் மற்ற இடங்களில் கூட மத ரீதியான பூசல்கள் சிக்கல்கள் பிணக்குகள் இருக்கலாம், இங்கே இதெல்லாம் ஒரு ரிஃபைன்டு ரிலிஜியன்ஸ் இருக்கிற இடம். அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ இன்னும் கொஞ்சம் அதிக ரிஃபைன்டாக இருக்கக்கூடிய பகுதி தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகம். அப்போ இங்கே ஏன் பொது சிவில் சட்டம் நாம் கொண்டு வரக்கூடாது என்பதை பார்க்கணும். புதுச்சேரியில் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் பொது சிவில் சட்டம். உங்க கோரிக்கையை பரிசீலிப்போம், அது பாண்டே மாதிரி இவ்வளவு பெரிய ஒப்பீனியன் மேக்கரே ஒரு கோரிக்கை வைக்கிறப்போ இதை நிச்சயமாக இங்க இருக்கிற நிர்வாகிகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று அண்ணன் பாண்டே கேட்டாரு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்பயும் உங்களதான் சங்கின்னு சொல்லுவோம், பாத்துங்க. இப்ப நான் மெயின் இஷ்யூ சொல்லி முடிச்சிடறேன் ஒரு சில நிமிடங்கள்ல. இந்த நாட்டில் 1937 மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, டிசாஸ்டர். ஜின்னான்னு ஒரு தலைவர் இருந்தார், அவர் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி நடத்தினார். இந்துக்களும் முஸ்லீம்களும் மிக்ஸ் ஆகி போய் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் இந்த தேசம் நடக்கும்போது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் மாத்திரமல்ல பிரிட்டிஷ்காரனுடைய திட்டம். டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவான் பிரிட்டிஷ்காரன், அப்படிலாம் இல்லை, டிவைட் அண்ட் ரூயின், பிரித்து அழிச்சுறதுதான், பிரித்து ஆள்றதுலாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐரோப்பிய ஒரு ஒரு ஏகாதிபத்திய, அது அவங்க செஞ்ச முதல் காரியம் என்னென்னா, இந்த சிவில் சட்டம் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் தனித்தனியாக பிரிச்சிடணும், அதுக்கு ஷரியா ஷரியத் அப்படின்னு பேர் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்து
ஜின்னாவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஏற்பட்ட கொலாபரேஷன் உடன்படிக்கையில் தான் 1937 தான் இந்தியாவில் ஷரியத் சட்டம் வந்தது. அதற்கு முன்னால் இந்தியாவில் 1000 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வர்த்தகம் மூலமாக இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்தது. 8ஆம் நூற்றாண்டில் முகமது பின் காசிமும் கஜினியும் இவர்கள் மூலமாக போர் படையை தொடுத்து இந்தியாவிற்குள் வந்தது. 10ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுக்க இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. 10ஆம் நூற்றாண்டில் பரவிய இஸ்லாம் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த சட்டத்தின்படி அவர்களது சிவில் சட்டம் இருந்தது? இதுதான் என் கேள்வி. எந்த சட்டத்தின்படி இருந்தது? இஸ்லாமுக்குன்னு தனி சட்டம் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்குன்னு தனி சட்டம் கிடையாது. எந்தெந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஸ்டமரி பிராக்டிசஸ், தி ட்ரெடிஷ்னல் பிராக்டிசஸ் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்திய வரலாறு. 37 தான் ஷரியத் வந்தது, அதற்கு முன்னால 1000 வருஷமா ஷரியத்து கிடையாதுங்க. இந்த உண்மையை சொல்லுகிற தைரியம் இந்தியாவில் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அதற்கு முன்னால ஒன்னா தான் இருந்தான். அப்படி ஒன்னா இருந்ததுனாலதான் 1905 முஸ்லீம் பெரும்பான்மை பகுதி இந்து பெரும்பான்மை பகுதின்னு வங்காளம் இரண்டாக பிரிக்கப்படும் போது கொதித்தெழுந்தான். வங்க பிரிவினையை கண்டித்து தேசமே பற்றி எறிந்தது. நீ எப்படி இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கலாம் என்பதுதான் கேள்வி. வங்க பிரிவினைக்கு அப்புறம்தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சது, அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான். அப்படி வங்க பிரிவினை ஒரு மாநிலத்தை முஸ்லீம் இந்து என்று பிரிப்பதை எதிர்த்த மக்கள் கரெக்டாக 40 வருஷம் கழிச்சு தேசத்தையே முஸ்லீம் இந்துன்னு பிரிக்கிறா. ஹோல் கண்ட்ரி வாஸ் இன் ட்ராங்குலிட்டி. யாருக்கும் அதை பத்தி கவலை இல்லை, எதிர்ப்பு இல்லை, போராட்டம் இல்லை, இப்படி பிரிக்காதேன்னு சொல்லவில்லை, ஆங்கிலேயனை அச்சுறுத்துகிற போராட்டங்கள் நடக்கவில்லை என்றால் என்ன காரணம்? 37 ஷரியத்து மூலமா முஸ்லீம் சைக்காலஜி இந்து சைக்காலஜி ஒன்றை ஒன்று பிரிக்க ஆரம்பித்த காரணம் தான். அதுல கூட ஜின்னா என்ன ஃப்ராடு பண்ணார்னு சொல்றேன். நீங்க முகமது அலி ஜின்னாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ணன் கூட பாராட்டி சொன்னார், முகமது அலி ஜின்னா அந்த டிராப்டை போட்டிருக்கலாம், அவர் அட்வொகேட் முகமது அலி ஜின்னா, ஃபீஸ் வாங்கிட்டு டிராப்ட் போடுறதெல்லாம் போராட்ட கணக்கில் கொண்டு வராதீங்க. முகமது அலி ஜின்னா ஃப்ராடு. ஷரியத்துலங்க ஒரிஜினல் முஸ்லீம் ரூல்ல ஒரு குழந்தையை முஸ்லீம்கள் தத்தெடுக்க கூடாது, தெரிஞ்சுக்கங்க. தத்தெடுப்பதை இறை தூதர் நபிகள் நாயகமே அதை தடை செய்திருக்கிறார், அதை எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆனால் ஜின்னா உருவாக்கின ஷரியத் சட்டத்தில் தத்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது இஸ்லாமுக்கு எதிரானது. நபிகள் நாயகமே மறுத்த விஷயத்தை ஜின்னா கொண்டு வந்து சேர்க்கிறார். அதில் இஸ்லாமில் உயிர் எழுத முடியாது, உயிர் எழுதுகிற பழக்கம் இஸ்லாமில் இல்லை, அது இட்ஸ் ஃபர்பிடன். ஆனால் உயில் எழுதலாம் என்ற சட்டத்தை ஜின்னா கொண்டு வராது, அது ஷரியத் ஆக்டில் இருக்கு. அது மாதிரி சொத்துரிமைகளில் இஸ்லாம் நெறிமுறைப்படி இஸ்லாம் மார்க்கப்படி என்னவெல்லாம் சட்டம் இருந்ததோ அதை அப்படியே ஷரியத்தில் கொண்டு வந்திருக்கணும். அதில் என்ன பண்ணுறாரு, விவசாய நிலங்களுக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுத்து அதெல்லாம் என்னென்ன ஹிந்து கஸ்டமரி லாவோ என்ன ஹிந்து கஸ்டமரி ப்ராக்டிசஸோ அதன்படி விவசாய நிலங்கள் அப்படி பிரித்து கொள்ளப்படும்னு ஜின்னா ஷரியத் சட்டத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து ஜின்னாவை ஃப்ராட் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. உங்களுடைய கட்சியுடைய மிக மூத்த தலைவர் திரு அத்வானி அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று முகமது அலி ஜின்னாவை பற்றி ஆஹா ஓஹோன் புகழ்ந்தார். காங்கிரஸ் கட்சி அவரையும் ஜின்னாவையும் சேர்த்து விமர்சித்தது. அத்வானி அவர்கள் கராச்சிக்கு போய் ஜின்னா அவர்களை புகழ்ந்ததை கடைசி தொண்டன் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு. ஒருத்தன் கூட ஏற்றுக்கல. அத்வானி சொன்னதே ஜின்னா இல்லை, சொல்கிறேன் சொல்கிறேன் கேளுங்க. அத்வானி அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் கராச்சி செல்லும் போது 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் 50களில் போறப்ப ஜின்னாவுடன் தனியாக பழகி பார்த்திருக்கிறேன், பேசி பார்த்திருக்கிறேன். அவரிடமும் கூட செக்குலரிஸ்ட் கேரக்டர்ஸ் இருந்தது என்று ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜி சொன்னார் என்பதைத்தான் அத்வானி மறுபடி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த செய்தி எப்படி போச்சுன்னா சான்றிதழே கொடுக்கிறார் அத்வானி, அண்ணா ஜின்னா செக்குலர் என்பதாக ஒரு பெரிய செய்தி போச்சு. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போச்சுன்னா கராச்சியிலிருந்து டெல்லி விமான நிலையத்துக்கு அத்வானி வந்து இறங்கும் போது ஒரு பிஜேபி தலைவரும் சென்று அவரை வரவேற்க கூட தயாராக இல்லை. அதற்கப்புறம் அவர் அதிகப்படியாக அதை சுசீந்திர குல்கர்ணி அவர்கள் மூலமாக அதை பற்றி விளக்கி சொன்ன பிறகுதான் கட்சியை ஏற்றுக்கொண்டார். அதனால் அது தனி வரலாறு. அத்வானி மீது மிக அதிக மரியாதை கொண்டவனா. எனது இளம் பருவத்து கதாநாயகன் யாருன்னா லால்கிருஷ்ண அத்வானி தான். அதனால் இருந்தாலும் நான் இந்த கருத்தை இங்கே நான் பதிவு செய்கிறேன். தத்தெடுக்கலாம், உயில் எழுதலாம், விவசாய நிலங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை மீறி புதிய ஷரியத்தை உருவாக்கலாம். இப்போ சொல்லுங்கள்,
ஷரியத்ன்றதை முழுக்க முழுக்க இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி ஜின்னா உருவாக்கவில்லை. இஸ்லாம்ல சொல்லப்படாத விஷயங்களை உருவாக்கினார். ஏன்னா அந்த காலத்தில் முஸ்லீம்களை முஸ்லீம் லீகை ஆதரித்த பல பேர் ஜமீன்தார்கள், நில உடைமைதாரர்கள். அப்படியே இஸ்லாமில் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றுக்கொண்டால் இவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிபோகும். அதனால இவர்களை நில உடைமை சமுதாயமாக காப்பாற்றுவதற்கு இஸ்லாமையும் திருத்தி ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்டை உருவாக்கினாரு. அது மாதிரி ஜின்னா ஒரு பார்சி பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர். தன் மகள் டினா ஒரு பார்சி பெண்ணை திருமணம் செய்கிறார், பார்சி ஆணை திருமணம் செய்கிறார் என்ற போது, விரும்பி காதலித்து திருமணம் செய்கிறார் என்ற போது அவர் அதை விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் மகளையே ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால உருவானது தான் இந்த வில் எழுதுற ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட். அப்படிதான் வந்தது. இது முழுக்க முழுக்க ஷரியத் சட்டம், ஜின்னாவும் ஆங்கிலேயர்களும் செய்த சதி. இது இஸ்லாமிய சட்டத்தில் இல்லை. அப்படி ஷரியத் மாதிரி ஒரு சட்டம் தேவை என்றால், அவுரங்கசீப் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் ஷரியத் சட்டம் இல்லை, அக்பரும் பாபரும் ஆட்சி செய்த காலத்தில் ஷரியத் சட்டம் இல்லை, அதற்கு முன்னால் ஆப்கானியர்கள் பத்தானியர்கள் வரும்போதெல்லாம் ஷரியத் சட்டம் இல்லை. ஆயிரம் ஆண்டுகளாக இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவின் எந்தெந்த பகுதியில் என்னென்ன இந்துக்களின் பழக்கம் இருந்ததோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அதை பிரித்து வைத்தவர் ஜின்னா என்பதுதான் ஷரிய சட்டத்தினுடைய சரி. இதை நான் சொல்லவில்லை, அம்பேத்கர் தேசிய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில தோலுரிக்கிறார் ஜின்னா, தோலுரிக்கிறார். அம்பேத்கர் கேட்கிறாரு, மாப்ளா முஸ்லீம்ஸ் கேரளாவில் இருக்கா, மலபார் மலப்புரத்தில், அவங்க எல்லாம் இந்த அண்ணன் சொன்னாங்கல்ல மருமக்க தாயகம், நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார்னு, அந்த மருமக்க தாயகத்தின் படிதானாங்க ஆயிரம் வருஷமா இருந்தீங்க அப்படின்னு அம்பேத்கர் கேட்கிறார். வடகிழக்கு மாகாணங்கள்ல, பஞ்சாப்ல, சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ல, நார்த் ஈஸ்ட் ப்ராவின்சஸ்ல, எல்லா இடங்களிலும் எப்படி ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களுடன் சேர்ந்து வாழ்ந்து திருமணமோ விவாகரத்தோ சொத்தோ தத்தோ எல்லாவற்றையும் அங்கந்த பகுதியினுடைய சட்டதிட்டங்களின்படி எப்படி தனியாக ஷரியத் ஒன்று இல்லாமலே இருந்தார்கள் என்பதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் எதிர்க்கிறார். திருமாவளவனுக்கு இந்த அரங்கத்திலிருந்து கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் அம்பேத்கர் படத்தை மாத்திரம் வைக்காதீங்க, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பாடத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, அவர் என்னென்னலாம் சொன்னாரு அந்த பாடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுங்கள் என்பதுதான் திருமாவளவனுக்கு நான் வைக்கிற கோரிக்கையாக வைக்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம், தட்டிக்கிட்டே இருக்கிறாரு மைக் அண்ணன். காலம் கடந்து விட்டது, பொது சிவில் சட்டம் வந்தே தீரும் என்பதுதான் நமது இறுதியாக நான் சொல்றேன், வந்து தீரும். ஆனால் அது இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதல்ல, சிறுபான்மை மக்களினுடைய ஒப்புதலுடனே பொது சிவில் சட்டம் வந்தே தீரும், சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்க வேண்டும், லா கமிஷன் போட்டு அதில் ஒரு குழு போடும்போது அந்த குழுவில் மிக புகழ் பெற்ற ஒரு இஸ்லாமிய நீதிபதியும் கிறிஸ்தவ நீதிபதியும் இருந்து அவர்களும் ஒத்துக்கொண்டே இந்த சட்டம் நிறைவேறும். இது யாருக்கும் எதிரானதல்ல, இது இந்தியாவுக்கு ஆதாரமானது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியான சிவில் சட்டம் எந்த தேசத்திலும் இல்லை, எந்த தேசத்திலும் இல்லாத மத அடிப்படையிலான சிவில் சட்டம் இந்தியாவிலும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதைத்தான் நமது அரசமைப்பு வலியுறுத்துகிறது. 5 முறை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லா உயர் நீதிமன்றங்களும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை அவ்வப்போது 60 ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. காங்கிரசுக்கு இதில் உடன்பாடுதான், கம்யூனிஸ்டுக்கு உடன்பாடுதான். மோடி இதை செஞ்சு பேர் வாங்கிட்டு போய் ஆட்சியில் உட்கார்ந்துருவாருன்ற பயத்தில், அதான் அண்ணன் உதயகுமார் தெளிவாக சொன்னார், அரசியல் லாபம் கருதி நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அரசியல் லாபம் கருதியாவது நீங்கள் இதை செய்யுங்கன்னா நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு அரசியல் லாபம் பண்ணி 283 இடங்களில் வெற்றி பெற்றோம். 2 முறை 303 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கிறது. காஷ்மீரில் 370 எடுத்த பிறகு அடுத்த தேர்தலில் 370 இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். பொது சிவில் சட்டமும் வந்த பிறகு அது 400 உச்சம் தொடும், அது நிச்சயம் நிறைவேறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.